மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் 27 ரயில் நிலையங்களுடன் அமைய இருப்பதாக அதன் நிர்வாக இயக்குநர் சித்திக் தெரிவித்திருக்கிறார். மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் 8,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த ஆண்டு துவங்கப்பட உள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சங்கீதா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மெட்ரோ நிர்வாக இயக்குநர் சித்திக், மாநகராட்சி ஆணையர் பிரவீன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் சித்திக், மொத்தம் 32 கிலோமீட்டர் தொலைவிலான மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தில் 5 கிலோமீட்டர் பாதை பூமிக்கு அடியில் அமைய இருப்பதாக கூறினார். 27 ரயில் நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 3 ரயில் நிலையங்கள் வந்து நிலத்தடி அண்டர் கிரவுண்டு ரயில் நிலையமாக அமைக்கப்படும். இது வந்து மதுரை ஜங்ஷன் மற்றும் பெரியார் பஸ் நிலையம் சேர்ந்து ஒரு ஸ்டேஷன். 2வது வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்காக ஒரு ரயில் நிலையம். 3வது கோரிப்பாளையத்தில் வந்து ஒரு ரயில் நிலையம். வந்து இந்த 3 ரயில் நிலையங்கள் வந்து நிலத்தடி ரயில் நிலையமாக செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் சித்திக் தலைமையிலான குழுவினர் மதுரையில் பல்வேறு இடங்களில் பணிகள் தொடர்பாக ஆய்வு செய்தனர். பூமிக்கடியில் பாதை செல்லக்கூடிய வடக்கு மாசி வீதி, வடக்கு ஆவணி மூல வீதி, தல்லாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.